வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. எங்கள் வீட்டு சின்ன தோட்டம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நட்டு வச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்குது, அதை பார்க்கலாம். மிளகாய் செடி இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கு, ஆனால் இன்னும் காய்க்க மாட்டேங்குது. தேன் சக்கரை தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தாச்சு, பூவும் பூக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அது பாட்டு வளர்ந்துட்டுருக்குது. செம்பருத்தி நல்லா பூத்துருக்குது. கருவேப்பிலை மரமும் ஓரளவு தளிர்த்துருக்குது. பவள மல்லி ஓரளவு எக்ஸ்ட்ரா தளிர் விட்டுருக்குது. மற்றதெல்லாம் வழக்கம் போல். இப்போ வெள்ளரி கொடி இந்த பக்கம் படர்ந்துருந்தது, பூ நிறைய பூத்துது. ஆனால் அதில் இப்போ ஒரே ஒரு இடத்துல வெள்ளரி காய் உருவாயிருக்கு. அதாவது இந்த வெள்ளரி இந்த மாதிரி பூசணி இந்த மாதிரியான பாகற்காய் இந்த மாதிரியான இதில் உள்ள பூவில் நம்ம பார்க்கும்போது நடுவில் இருக்கிறது இந்த மகரந்த பகுதி மஞ்சளாக இருக்கும். அப்படி இருந்தால் அது காய்க்காது. இதில் பாருங்கள் பச்சையாக இருக்குது, அப்படிப்பட்டது காய் வரக்கூடியது. அதனுடைய காம்பு பகுதி அப்படியே பல்ஜாகி அப்படியே வருது பாருங்கள். வாழை மரம் வழக்கம் போல் இலை விட்டுட்டு வளர்ந்துட்டுருக்குது. மச்சா காஞ்சதெல்லாம் நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள் கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இதில் இந்த தொட்டியில் முருங்கை குச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் மாங்கொட்டை ஊனி வச்சுருந்தேன். அது இப்படி தளிர் விட்டு அழகாக வந்துருச்சு. நாலு நாளைக்கு அப்புறம் பார்த்தா இவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சு, ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த கீரைகள்லாம் வெட்டி எடுத்த இடத்துல திரும்ப தளர்த்துட்ருக்குது. இங்கே பிடிக்கருணை வளர்ந்துருக்குது. கொய்யா எக்ஸ்ட்ரா கிளை விட்டுருச்சு. அங்கே கீழே பாருங்கள் பெரிய அந்த சேனைக்கிழங்கு, பெரிய கருணைக்கிழங்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை சேனைக்கிழங்குன்னு சொல்லுவோம். நல்லா வட்டமாக பெருசாக வரக்கூடியது. நம்ம போன தடவை பார்த்தப்போ மொட்டு மாதிரி இருந்தது, இப்போ அது நல்லா விரிஞ்சி நல்லா வளர்ந்துருக்குது. இது வந்து சிறியானங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து இருந்தால் பாம்பு வராது அந்த வாசத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக வச்சிருக்கிற கீரை அப்படின்னா இது பருப்பு கீரை. இந்த இடத்துல வச்சுருக்குது, இது சுமாராக தான் இருக்குது. வேறு ஒரு இடத்துல கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. செம்பருத்திக்கு கீழே வச்சுருக்கிறேன், இது கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்குது. இதெல்லாம் புதுசாக வச்சது. ஓமவல்லி வச்சுருந்தேன், ஆனால் அது கெட்டு போச்சு, வளராமல் போச்சு, வேறு வைக்கணும். கருவேப்பிலை மரமும் மேலே நல்லா தளிர் விட்டுருச்சு. இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம், பாகக்காயும் அவரைக்காயும் சேர்ந்து ஒரே இதில் படர்ந்துட்டு இருக்குது. முன்னால் கொஞ்சமாக இருந்தது இல்லையா, இப்போ நல்லா அடர்த்தியாக அங்கங்கே படர்ந்து வந்துட்டுருக்குது. ரெண்டுமே பூ எதுவும் பூக்கலை. கீழே இந்த பக்கம் நிறைய மிளகாய் விதை போட்டு வளர்ந்த செடிகளை வரிசையாக நட்டு வச்சுருக்கிறேன், அதுவும் வளர்ந்துட்டுருக்குது. வச்ச எந்த மிளகாய் செடியும் காய்க்கவே இல்லை, பூக்கவே இல்லை. அடுத்து புதினா பாருங்கள், ஒரு குச்சி குச்சியாக நட்டு தளிர் விட்டுருந்தது, இப்போ நிறைய இலை விட்டுருக்கு. நான் இதிலேருந்து பறிக்கவே இல்லை, நல்லா வளரட்டோன்னு விட்டுருக்குறேன். அந்த கானரில் மஞ்சள் நட்டு வச்சுருந்தேன், அது வளர்ந்துருக்கு. மூணு இது வளர்ந்துருக்குது. இந்த பக்கம் இது கொத்தவரங்காய் நட்டு வச்சது, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதான் எங்கள் வீட்டு சின்ன தோட்டத்தோட இப்போ இருக்கிற நிலமை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், டேக் கேர்.